ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த விதமான சமையல் ரிலேட்டடும் கிடையாது. லைக் பார்த்திங்கன்னா, நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கான அந்த தோட்டியை வந்துட்டு எப்படி நம்ம கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் நான் தம்பிக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பையனுக்கு வந்துட்டு 5 வயசு ஆகுது. இது எல்லாமே என்னோட ஆர்னமெண்ட்ஸு. ஸோ வந்துட்டு இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்தும் இருப்பீங்க, சில இது பார்க்காம இருப்பீங்க. பட் ஆனால் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போடலை, ஏன்னா சின்ன பையனுக்கு நிறைய போட முடியாது அப்படின்றனால. ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஹெட் பேண்ட் இருக்கும்ல, தலைக்கவசம்னு, அது மட்டும் தம்பி உடைச்சிட்டான், அதனால் அதை மட்டும் ஷூட் பண்ண முடியல. ஸோ ஒரு பெரிய ஹாரம், குட்டி நெக்லஸ்ஸு, அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் செயின், மாங்காய் ஹாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2 பேங்கிள்ஸு, இது அக்கின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த 2 வளையல் போடுற இடத்துல வந்துட்டு காப்பு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் தம்பிக்கு மயில் தோகு ஒன்று தலையில் வைக்கிறதுக்கு. அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒட்டியானம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் ஹாலில் காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஒரு ஒட்டியானம் இது மட்டும்தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தவிர ஒரு 2-3 கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு தலைக்கவசத்தை மட்டும் தம்பி உடைச்சிட்டான். இப்போ நம்ம வந்துட்டு தோத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல பட்டு வேஷ்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லோ கலர் வேஷ்டி அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எங்கள் அப்பாவோட பட்டு வேஷ்டி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 8 முழம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இதோட சைஸ் வந்துட்டு இந்த அளவு தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரை வரும்ல, அந்த சைடு இல்லாமல் உள்புறமாக வச்சு, அதாவது கரை வெளிப்புறமாக வர மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இது வந்துட்டு 4 மடிச்சுக்க போகிறேன். இப்போ நான் 2 இதை மடிச்சிருக்கேன். இப்போ இதை மறுபடியும் வந்துட்டு மடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 மடிச்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா உதறி விடுங்க. வேஷ்டி நீங்கள் தேய்க்கலைன்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும், உங்களுக்கு தம்பிக்கு குழந்தைங்களுக்கு வியர் பண்ணி விடுறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கரை இருக்க பக்கெட்டு தான் நம்ம வந்துட்டு வெளியில் வச்சு கட்ட போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த கரை வந்துட்டு அழகாக வெளியில் தெரியும் நமக்கு. ஸோ இதை வந்துட்டு தம்பியோட இடுப்பில் வந்துட்டு நம்ம சுற்றி விட்டுறலாம். ஸோ இந்த கரை இருக்குது பாருங்கள், இந்த பக்கெட் வந்துட்டு வெளிப்புறமாக வச்சு நம்ம சுற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெளிப்புறமாக வச்சு சுற்றலாம். சி ஸோ பார்க்கும்போது கீழே அழகாக வந்து நிற்கும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேண்டீஸோ, இதை வந்துட்டு டைட்டான ஒரு ட்ரௌசர் வந்துட்டு நம்ம போட்டு விட்டுறணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நான் சாம்பிள் தான் காட்டுறேன். பட் ஆனால் வந்துட்டு நான் தம்பிக்கு வந்துட்டு நல்ல லுக் கொடுத்து நான் வந்துட்டு ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சொறி விட்டுட்டு, ஸோ லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேருந்து சொருவ ஆரம்பிங்க, லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி சொறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஏன்னா நான் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க, அதனால் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கீழ் வழியாக, அதாவது தம்பியோட காலுக்கு அடியில் கொடுத்து பின்னாடி வழியாக எடுத்து அந்த ட்ரௌசரில் வந்துட்டு நீங்கள் நல்லா சொருவி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து சொருவிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு டைட்டாக நிற்கும். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஐயர் வீட்டு லேடிஸ் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு கற்றுக்கிட்டது, நான் எதையுமே நான் பார்க்கல, நான் கட்டி பார்க்கலன்னு கட்டி பார்த்தா ஈஸியாக வந்துச்சு, அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை நல்லா குத்தி விட்டுருங்க, அப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு அவராமல் இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ரைட் சைடில் அந்த வேஷ்டியை நல்லா இழுத்து இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நம்ம சாரியில் வைக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இல்லை, லைட்டாக நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல முன்னால் வந்துட்டு நம்ம சொருகும் போது பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் அதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளீட்ஸை வந்துட்டு வச்சுட்டு இதை வந்துட்டு விரித்து விட்டுற போகிறோம். ஸோ நம்ம முதல்ல வந்துட்டு ஃப்ளீட்ஸ் இதை சொருகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா குழந்தைங்களோட ஹிப் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், அதில் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஃபில் பண்ணிட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு ரொம்ப நீளமாக தொங்குதில்ல, அவனோட சைஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா தூக்கி நான் இழுத்து நான் நல்லா வந்துட்டு ஃபிட் பண்ணிட போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் தூக்கி இழுத்து நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களோட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹிப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிற்கும். இப்போ வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு நல்லா பல்ஜாக இருக்காங்கன்னா சொல்லவே தேவையில்ல, சூப்பராக நிற்கும் ஹிப்பு. பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. நம்ம என்ன தான் பண்ணாலும், அதாவது ஒல்லியாக இருக்கவங்க சாரீ கட்டினாலே நிற்காது இல்லை, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடையில இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம ஒரு சேஃப்டி பின் குத்திட போகிறோம், இந்த ரெண்டும் வந்துட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த சேஃப்டி பின்னை நான் இப்போ இடையில பின் பண்ண போகிறேன். ஸோ சேஃப்டி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இறக்கம் இருக்குது, ஏற்றம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் தம்பிக்கு நான் கட்டி பார்த்தேன். ப்ளஸ் வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு அந்த ட்ரௌசர் மட்டும் நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஹிப்பில் நிற்கும். கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்லா எனக்கு தெரியுது. நான் லாஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வேஷ்டி ட்ரெஸ்ஸு விற்கும்ல, ஸோ அதை தான் தம்பிக்கு நான் போட்டிருந்தேன். அதனால் எனக்கு தெரியல, இந்த டைம் வந்துட்டு நானே வந்துட்டு ரெடி பண்ணதுனால கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டியாக தான் இருந்துச்சு. எப்படி பண்ண போகிறோம் ஐடியாவே இல்லாமல் தான் நான் கட்ட ஆரம்பித்தேன். பட் ஆனால் சிம்பிளாக நானே வந்துட்டு கட்ட முடிஞ்சிருச்சு, ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக தம்பிக்கு மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கான், லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒட்டியனை வந்துட்டு வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த பெல்ட் டைப்பில் இருக்கிறத நான் எடுத்திருக்கேன்னா, நீங்கள் வந்துட்டு இடுப்பில் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வேஷ்டி இன்னும் கொஞ்சம் தூக்கி கூட கட்டி நீங்கள் அதை வந்துட்டு வயிற்றில் இறுக்கி கட்டிக்கலாம். ஸோ தட் வந்துட்டு அந்த வேஷ்டி அவராமல் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு வேஷ்டி வந்துட்டு உங்கள்கிட்ட நாலு மூலம் இருக்குது அப்படின்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இப்படி தான் நான் கட்டி விட்டுருக்கேன். அண்ட் தம்பிக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் மேக்கப் நான் போட்டிருக்கேன். நான் நேற்று போஸ்டில் நான் போட்டிருந்தேன், இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன். வீடியோ நேற்றே போடலான்னு நினச்சேன், பட் ஆனால் தம்பிக்கு ஈவினிங்கில் தான் வந்துட்டு மேக்கப்பே பண்ணி கூட்டிகிட்டு போனோம். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நேற்றே வீடியோ போட முடியல, நேற்றே போட்டிருந்தால் மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது மேபி நெக்ஸ்ட் இயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படி இல்லைனா மாறு வேஷம் போடுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் இது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.